பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நாள் ரொம்ப போரா போச்சுன்னு சொல்லாங்க. ஸோ அடுத்த நாள் மீரா மிதுன் அவங்க வந்து உள்ள என்ட்ரி ஆனாங்க. மீரா மிதுன் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே என்ட்ரி ஆனோட அபிராமியோட ஃபேஸ் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு வெறுப்பான ஒரு தோற்றத்தில் இருந்தாங்க. ஏன்னா மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே கேட்குறச்ச அவங்கள வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும், அவள் ஒரு சரியான ஃப்ராடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த மாதிரி ஆளெல்லாம் உள்ளே விடுறாங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி வந்து தெரிஞ்சவங்க என்று. மீரா மிதுன் 2016 மிஸ் தமிழ்நாடு என்ற டைட்டில் வின் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் மிஸ் அழகி போட்டிகளில் நிறையவே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 2017 மிஸ் இந்தியா போட்டியில் அபிராமி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த அழகி போட்டியில் பவித்தான்றவங்க தான் வின் பண்ணியிருந்தாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா அதே ஸ்டேஜில் மீரா மிதுனும் இருந்திருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன போல இந்த துறை ரீதியாக ஆல்ரெடி அபிராமியும் மீரா மிதுனும் ஒருத்தரும் ஒருத்தரும் தெரிஞ்சிருக்கு. அபிராமி மீரா மிதுனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, மீரா வந்து எனக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், அவள் வந்து நிறைய ஃப்ராடு வேலை மோசடியில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மீரா மிதுன் மேலே தப்பான பதிவுகள் இருக்கிறதுனால தான் எனக்கு மீரா மிதுனை சுத்தமாக பிடிக்கலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மற்றபடி அபிராமிக்கும் மீரா மிதுனுக்கும் ரொம்ப பெருசாக எதுவும் பிரச்சனைலாம் இல்லைங்க. ஆனால் மீரா மிதுன் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கேஷுவலாக வீட்டில் பழகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்த ப்ரோமோவில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா, மீரா மிதுன் அழுதுட்டு இருக்காங்க, அதுக்கப்புறமா அபிராமி வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இன்டைரக்டாக நான் அவனுக்கு தண்ணி காட்ட போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டட் டு டும் டும்.